இந்த குளங்கள் குடிகள் உருவானது அத்தனையுமே தமிழர்கள் மத்தியில அவர்களுடைய நாகரிகத்திற்காக தான். இப்ப எடுத்துக்காட்டுக்கு, இப்ப முல்லை இப்ப மருத நிலம்னு உருவாகுது. மருத நிலம் வந்து விவசாய நிலம், அங்க வந்து பிரதானமா விவசாயம் செய்த பல்லர்கள்னு உருவாக்கப்படுறாங்க. பல்லர்கள் என்ன பண்றாங்க, எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு எல்லாருமே இது பண்ணாம அதுல ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா விவசாயத்திற்கான கருவிகள் செய்ய ஆரம்பிக்குது. ஒரு குரூப் என்னன்னா, பானை நான் செய்யறேன், நான் பானை இதெல்லாம் செய்யறேன், நீங்க வந்து விவசாயம் பண்ணுங்க, நான் பானையை கொடுத்து நான் விவசாய பொருட்கள் வாங்கிக்க போறேன்னு சொல்லி பானை செய்யறதுக்கு ஒரு குழு உருவாகுது. அதுக்கப்புறம் ஆயுதங்கள் செய்வதற்கு ஒரு குழு உருவாகுது, வண்டி கட்டுறதுக்கு ஒரு குழு உருவாகுது, கிணத்து நோண்டுறதுக்கு ஒரு குழு உருவாகுது, அப்ப ஒரு அந்த வாய்க்கால் வரப்பை வெட்டுறதுக்கு ஒரு குழு உருவாகுது. இந்த மாதிரி அவர்களுக்குள்ளேயே மனிதர்களுக்குள்ளேயே தங்களுடைய தொழில்களை பிரித்து கொண்டார்கள். இப்படிதான் வந்துட்டு குளங்களும் குடிகளும் இயற்கையாக இயல்பாக உருவாச்சு. இப்ப இங்க நீங்க நுணுக்கமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதற்கும் ஆரியர்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அப்ப இவ்வளவு ஆண்டு காலமாக திராவிட அரசியல்வாதிகள் இந்த ஒரு புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம, இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா பறையர்கள் இருந்தாலும் எல்லாமே பிரிஞ்சிருக்கிறோம், அவர் அந்த ஒரு சமூகத்துல இருந்தா எல்லாருமே பிரிஞ்சு 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 தொழில் மாற மாற மாறி வந்திருக்கோம். அப்ப இனம்ங்கிற கோட்பாடு இங்கே தெளிவா தெரியுது. நம்ம எல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், தொழில் மாற மாற நம்மளுடைய உருவங்களும் மாற ஆரம்பிக்குது. ரெண்டாவது, கட்டக்கரையேன்னு இருக்கிறவன் தான் தமிழன்னு சொல்லி ஒரு 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 பொய்ய சொன்னாங்க பாருங்க. அதுதான் ஏன் அது பெரிய பொய்னா, குறிஞ்சித்திணை இல்ல வாழ்ந்தவன் வந்து வெயில அதிகமா அலைய மாட்டான். சோ அவனுக்கு இயல்பாகவே வந்து அவனோட கலர் வந்து மானரமா தான் இருக்கும். நீங்க இதை எந்த நாட்டுல வேணாலும் போய் பாருங்க, நீங்க அமெரிக்கால போய் பார்த்தாலும் சரி, இல்ல வந்துட்டு இந்தோனேஷியா, சீனா, ஜப்பான் எங்க போனீங்கனாலும் காட்டுக்குள்ள வாழக்கூடிய மனிதர்கள் மானரமா தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா நடு இதுல வந்து விவசாயம் செய்யறவங்க கருப்பு ஆவாங்க. சோ இந்த உடம்பு கருக்க ஆரம்பித்தது தமிழர்களுக்கு எப்பனா விவசாயத்துல இறங்கினாங்க. ஏன்னா விவசாயத்துல இறங்கும்போது உங்களுக்கு எந்த வித நிழலும் கிடையாது, நீங்க அப்படியே விவசாய நிலத்துல இருந்து விவசாயம் செய்ய போறீங்க, கதிர் எடுக்க போறீங்க, இதாக முழு நேரமும் உங்க உடம்புல சூரிய ஒளி படப்போகுது. ஸோ இயற்கையாகவே என்ன ஆகுதுன்னா உங்களோட உடல் கருத்து, ஏன் உடம்பு கருக்குதுன்னா கருப்பு தான் வந்துட்டு அதிகமாக ஒளியை உள்வாங்க, அதாவது வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் உள்வாங்கக்கூடிய தன்மை கொண்டது. பார்த்துருப்பீங்க பிளாக் வந்து அப்சர்வ், அதே சமயத்தில் பிளாக் தான் ஈஸியாக ரேடியேட் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக உடம்புல வெப்பத்தை உள்வாங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புல வேகமாக வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை கருப்புக்கு தான் இருக்கும். இப்போ வெள்ளையா இருக்க ஒரு ஆளை கொண்டு போய் விவசாயம் செய்ய சொன்னீங்கன்னா அவர் செஞ்சிருவாரு, ஆனால் அவர் உடம்புக்குள்ள ஹீட் இறங்கிடும், திருப்பி அது உடம்புல விட்டு வெளியேறாது, அவருக்கு என்ன ஆகும்னா நோய்வாய்ப்பட்டுருவாரு. ஆனால் கருப்பாக இருக்க ஒருத்தர் விவசாயம் செய்யும்போது உடம்புல ஹீட்டு வாங்கினோடனே அவருக்கு அது உடனே அவருக்கு விவசாயம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தோடனே அவரோட உடம்பு ஜில்லுன்னு ஆயிரும். இந்த தன்மை வந்து அந்த வண்ணம் வந்து இயற்கையாகவே உருவாகுது. ஸோ ஆரம்பத்தில் மனிதன்கிறவனை கருப்பு அப்படின்னா கிடையாது. வெயிலில் அதிகப்படியாக வேலை செய்தவன் கருப்பாக மாறினான், வெயிலில் வேலை செய்யாதவன் கருப்பாக மாறல. மருதத்திணையிலையும் கூட வெயிலில் வேலை செஞ்சவன் தான் கருப்பாக இருந்தான், பல்லர்கள் கருப்பாக இருந்தாங்க. ஆனால் குயவர்களும் மருதத்திணையில் தான் வாழ்றாங்க, ஆனால் குயவர்கள் கருப்பாக இருக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் வெயில வேலை செஞ்சாங்கன்னா குயவர்கள் வந்து வீட்டில் தானே மண்பானை செய்ய போறாரு. ஸோ அவர் நிழல் இருக்கும், நிழல்ல தான் உட்காந்து செய்யும். தச்சர் வந்து நிழல்ல உட்காந்துருப்பாரு, நிழல்ல தான் வேலை செய்ய போறாரு. கொள்ளர் வந்து நிழல்ல தான் வேலை செய்யறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா தான் இருப்பாங்க, அது வெள்ளையா இருந்த சென்ஸ் மாநிலத்தில் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ வெயிலில் யாராவது செஞ்சு வேலை செஞ்சாங்களோ, பறையர் சமூகமாக இருக்கட்டும் இல்லை பல்லர் சமூகமாக இருக்கட்டும், குறிப்பாக விவசாய குடிகள் அழைக்கப்படுறாங்க, கருப்பாகிறாங்க. ஸோ இந்த கருப்புங்கிறது வண்ண அடிப்படையிலேயோ இது வந்துட்டு கீழானவர் மேலானவருங்கிற அந்த புரிதல் கிடையாது. ஏன்னா இவங்க இல்லாமல் இவங்களும் கிடையாது, அவங்க இல்லாமல் அவங்களும் கிடையாது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டு இருந்துச்சு.